பார்ப்பதற்கு நல்ல டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும் இந்த மெஷின் தான் மதுப்பிரியர்களின் தாகத்தை தீர்க்க வைக்கப்பட்டிருந்த சரக்கு கூடம். சென்னை கோயம்பேடு விஆர் ஷாப்பிங் மாலில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் தானியங்கி முறையில் மதுபானம் விற்பனை செய்யும் இயந்திரத்தை டாஸ்மாக் நிர்வாகம் அறிமுகப்படுத்தியது. இது ஏடிஎம் இயந்திரத்தை போல செயல்பட்டு அனைத்து வகையான மதுபானங்களையும் விற்பனை செய்யும். மெஷினில் உள்ள டச் ஸ்கிரீனில் எந்த மதுபானம் வேண்டும் என தேர்வு செய்து டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக பணம் செலுத்தினால் பக்கத்தில் இருக்கும் பெட்டியில் இருந்து மதுபானம் வந்து விழும். இனிமேல் வரிசையில் நின்று கஷ்டப்படாமல் கடைக்கு போனோமா, காசை போட்டோமா, பாட்டிலை எடுத்துட்டு வந்தோமான்னு இருக்கும் என இயந்திரத்தை பார்த்து மதுப்பிரியர்கள் ஒரு பக்கம் குஷியாகவே, பெரிய பெரிய நாடுகளில் கூட தடை செய்யப்பட்ட இந்த முறையை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதா என மறுபக்கம் பிரச்சனை வெடித்தது. இதனைத் தொடர்ந்து அவசர அவசரமாக டாஸ்மாக் நிர்வாகம் கொடுத்திருக்கும் விளக்கம்தான் ஹைலைட்சே. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மதுப்பிரியர்களிடம் டாஸ்மாக் பணியாளர்கள் பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூலிப்பதை தடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலேயே ஆட்டோமேட்டிக் மெஷினை கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற ரீதியில் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஆமாங்க, டாஸ்மாக் பணியாளர்கள் எல்லாம் எம்ஆர்பி விலையை விட பாட்டிலுக்கு அதிகமாகத்தான் வாங்குகிறார்கள் என டாஸ்மாக் நிறுவனமே சொல்லாமல் சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததை போலத்தான் இருந்தது அந்த அறிக்கை. எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு டாஸ்மாக் நிர்வாகம் அளித்த பதிலை கேட்டால் வாயடைத்து போய்விடுவீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சின்ன பசங்க மதுபானம் அருந்துவதை தடுக்க மெஷினுக்கு பக்கத்திலேயே இரண்டு பணியாளர்கள் இருப்பார்கள், அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என டாஸ்மாக் நிர்வாகம் கூறும் நிலையில் அப்புறமெதுக்கு ஹைடெக் ஆட்டோமேட்டிக் மெஷின் அந்த பணியாளரிடம் காசு கொடுத்தால் சரக்கை கொடுத்து விட போகிறார் என கிண்டல் செய்வதோடு இதற்கு பருத்தி மூட்டை குடவுனிலேயே இருந்திருக்கலாம் என கிண்டல் அடிக்கின்றனர். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடவுன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கிற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னு தெரியலையே. ஏற்கனவே திருமண மண்டபங்கள், விளையாட்டு அரங்கங்களில் மதுபானம் பரிமாற அனுமதி அளித்ததோடு கடுமையான எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து நிறுத்தி வைப்பதாக அறிவித்தனர். தற்போது இந்த தானியங்கி மதுபான விநியோக மெஷினும் எதிர்ப்பை அடுத்து ஓரம் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. சாதக பாதகங்களை ஆராயாமல் அவசரப்பட்டு இது மாதிரியான நடைமுறைகளை கொண்டு வந்தால் கடைசியில் நிறுத்தி வைக்க வேண்டிய நிலைதான் வரும்.